ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்களேனாக்கா கோல்ட் சேவிங்ஸ் டிப்ஸ் பற்றி சில டிப்ஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து எப்படி வந்து வாங்குவோன்னு அதை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்களன்னா நான் வந்து ஜிஆர்டி வந்து ஒரு சேவிங் டிப்ஸ் மாதிரி ஒரு நம்பிக்கான கடை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் நான் யூஸ்வலாக வந்து ஒரு சீட்டி மாதிரி போடுவேன். அது வந்து கூப்பன் மாதிரி நம்ம வந்து எவ்ரி மந்த் வந்து காட்டலாம், இல்லைனா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆப்ஷனும் இருக்கும். அது வந்து 3 மந்த்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா 1 வாட்டி தான் கிடைக்கும். இது வந்து எவ்ரி மந்த் காட்டுறது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிடச்சின்னு இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ லைக்னோ அது வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன். நம்பர் வந்து வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கேட்டிங்களேனா ஸோ அந்த நம்பர் வந்து ஜிஆர்டின்னு போட்டாவே நம்மளுக்கு வந்து நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் பிகாஸ் என்னென்னா எவ்ரி மந்த் வந்து என்கிட்ட காசு கிடைக்காது. ஸோ எனக்கு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வந்துச்சுனாக்கா அந்த 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அது வந்து ஒரு உண்டி மாதிரி இருக்கும் என்கிட்ட. அது ஆக்சுவலி சொல்ல போனால் அது உண்டி கிடையாது, ஒரு ஆக்சுவலி சின்னதாக ஒரு தவளை மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தா. அதுக்கு ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சள் துணி கட்டி எங்கள் அம்மா வந்து இது ஒன்று உங்ககிட்ட காசை வந்து நீ இதில் சேவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாஸ்ட் 10 இயர்ஸை வந்து நான் வந்து அதில் வந்து நான் செஞ்சேன். ஒரு ரொம்ப லக்கியானது. ஸோ என்கிட்ட வந்து 2 ருபீஸு 1 ருபி அது கூட நான் வந்து சேர்த்து வைப்பேன். ஆக்சுவலி ஒரு 100 ருபீஸ் அதுக்குள்ள வந்து நான் வந்து சேர்த்து வைப்பேன். ஸோ அது வந்து என்னென்னா 3 மந்த்ஸ் ஆச்சுனாக்கா எனக்கு அமௌண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸும் 5000 கட்ட முடியும், இல்லைனா 6000 or 10000 வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அவ்வளோ வரைக்கும் கட்ட முடியும். அது மாதிரி ஆப்ஷன் கூட இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ 5000 மேலே நான் போகிறது கிடையாது. ஸோ பிகாஸ் சுச்சுவேஷன் எப்படி இருக்குமோ, நான் சில டைமில் வந்து நம்மகிட்ட காசு இருக்காது, ஸோ வேறு கிட்ட கடை வாங்கணும், ஸோ அதெல்லாம் எனக்கு பயம் ஆக்சுவலி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் வந்துன்னா அது வந்து நான் போட்டுனே இருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸும் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து அந்த லைக்கினோ அது கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் அந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து என்னென்னா எதனா ஒரு பொருள் வந்து நம்மளால் கரெக்டான பொருள் வந்து எடுக்க முடியாது. அதுலேயே வந்து பார்த்தோம்னா சாதாரம் கூலி அப்படின்னு நிறைய வந்து போட்டுருவாங்க. நான் பண்ணுறது என்னென்னா அது வந்து ஒரு கோல்டு காயினை வந்து வாங்கிடுவேன். சின்னதாக வந்து ஒரு கோல்டு காயின் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த கோல்டு காயின் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட்டாக இருக்கும். நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 24 நம்மளுக்கு வந்து அந்த லைக்கினோ நம்ம எதனா ஒரு பொருள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ரிங்கும் வந்து பார்த்திங்களான்னா நான் அப்படி தான் வாங்கினேன். ஸோ என்னோட கோல்டு காயின் வந்து பார்த்திங்களான்னா 3 இயர்ஸை வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து என்னென்னா இன்கேஸ் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வர அமௌண்ட் வந்து பார்த்திங்களான்னா சின்னதாக ஒரு ரிங் இயர்ரிங் வாங்குறது அது மாதிரி தான் வரும். எனக்கு வந்து பார்த்திங்களானா எதனா ஒரு பொருள் வாங்கணும், நான் ஆசைப்பட்ட பொருள் வாங்கினோனாக்கா எனக்கு வந்து அப்படி கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த கோல்டு காயின் வாங்கினானாக்கா அதில் வந்து பார்த்தோம்னா இந்த சாதாரணலாம் எதுவுமே இருக்காது இல்லை. நம்ம நான் ஒரு 2-3 கிடைச்சி பேருக்கோ நான் தேத்துமே கொடுத்துட்டு ஸோ நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்து வாங்கிப்பேன். இந்த ரிங் வந்து ஒரே வாட்டி தான் நான் வாங்கினோம். ஸோ இந்த ரிங் வந்து வாங்கினேன். ஸோ அதுபால் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா மந்த்லி சேவிங் பண்ணுறதும் இருக்கும். ஸோ மந்த்லி சேவிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுவும் நான் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் நான் கட்டுறதோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்ன்றதும் நம்மளால் எதுவும் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் லைக்கினோ அது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். எதனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து க்ரோசரி கொடுக்குறது அதெல்லாம் நான் க்ரோசரி அதெல்லாம் நான் தான் வாங்குறது. க்ரோசரி அப்புறம் வெஜிடபிள்ஸ் அது கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து எப்படியோ எப்படினாலும் ஒரு 500-700 எவ்ரி மந்த் ஏதோ ஒரு விதத்தில் வந்து மீறும். ஒரு 300 அட்ஜஸ்ட் பண்ணினோம் மந்த்லி வந்து கட்டுவேன். ஸோ 12000 இருக்கும். ஸோ 12000 வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை நான் எடுத்துட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்னதாக பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் என் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னது ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு கம்பல் வந்து வாங்குறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தானே 12000 தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி நம்மளுக்கு தோணும். ஸோ நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் தோணிந்தது. 12000 ருபீஸில் போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா அந்த 12000 ருபீஸில் என் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இயரிங் வந்து கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 இயர்ஸ்க்கு 3 இயரிங்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க மாதிரி. ஸோ அவங்க 3 இயர்ஸ் ஓல்டு ஸோ 3 இயர்ஸ் இயரிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் சின்னதாக பட் என்னன்னா அது மாதிரி வந்து பிளான் பண்ணுறது ரொம்ப நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் சில பேர் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீமாகவே இருக்கும் எவ்ரி இயர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தி அமைத்த ஒரு கோல்டனாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா நம்மளுக்கு வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு டிப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கினேன் இந்த டிப்ஸு. எங்கள் அம்மா கூட அப்படி தான், எதனா ஒரு எங்கள் அப்பா எதனா காசு கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கூட சேர்த்து வச்சு அப்புறம் இயர் எண்டிங்கில் அதில் எதனா ஒரு பொருள் வந்து வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுறது. ஸோ இது ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.